ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாஸ் சீசன் செவன் தமிழ் இந்த வாரம் கமல் சாருடைய எபிசோடில் விசித்ராவுக்கும் அர்ச்சனாவுக்கும் நிறைய பொதுமக்கள்கிட்ட இருந்து கைத்தட்டலும் பாராட்டும் கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சு அது உள்ளே இருக்கிற மாயா குரூப்புக்கு செம்ம இருட்டியேட்டாக இருந்துச்சு இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு கிடைக்கிற கைத்தட்டலில் கமலுடைய முகமே மாறிச்சு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சு ஆனால் இதில் எனக்கு நிறைய ஒரு டவுட் இருக்க விஷயம் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்டில் பார்த்தோம் அப்படின்னா யாரை வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணுறாங்களோ அதாவது யாரை வந்து அப்படியே சும்மா டெக் அவுட்டாக அப்படியே வெளியில் கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அதுக்கு முதல் வாரத்தில் பார்த்தா பயங்கர அப்ளாஸ் கொடுக்கறதும் அவங்கள ரொம்ப பாராட்டுறதுமாக செய்வாங்க அவங்க அப்படியே ஏன் நிலை குலையை வச்சு அப்படியே விட்டு வெளியில் துரத்தி விட்டுருவாங்க ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான் இதுக்கு முன்னாடி எபிசோட்லேயும் நம்ம பார்த்துருக்கோம் இசைவாணிக்கு கூட அப்படி தான் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம மறந்துருக்க மாட்டோம் எனக்கு என்னமோ இப்ப டவுட் என்ன அப்படின்னா அர்ச்சனாவுக்கும் விசித்ராவுக்கும் நடந்ததை பார்த்தோம் அப்படின்னா அதே ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணி அடுத்தடுத்த வாரத்தில் இவங்க ரெண்டு பேரும் வந்து சுத்தமாக வாஷ் அவுட் பண்ணி வெளியில் துரத்தி விட போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது அதாவது பார்த்து மா மாயாவும் பூர்ணிமாவும் அப்படியே பார்த்தா சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதும் அதை கமல் சார் வந்து கொம்பு சீவி விடுறதும் பார்க்கும்போது அது மாதிரி ஒரு தோரணை தான் நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா சம்பந்தமே இல்லாமல் பார்த்தோம்னா முதல்ல அப்படியே முதல் நாள் சாட்டர்டே எபிசோடில் பாராட்டுற மாதிரி பாராட்டி அப்படியே பாராட்டுவோம் அதுக்கப்புறம் ரோஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி அவங்கள வந்து அப்படியே டவுன் பண்ணி தான் நல்லா பார்க்க முடிஞ்சிச்சு இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா பொதுமக்கள் வந்து எதுக்கு கை தட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியாது அவங்க பாராட்டுறதுக்கா இல்லை அவங்களை தூக்கி எடுக்கிறதுக்கா அவங்க பின்னாடி கூட கை கட்டிக்குவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி கமல் சார் ஹிண்ட் எடுத்து கொடுத்ததை வச்சு பார்க்கும்போது ஆக மொத்தத்தில் அர்ச்சனாவுக்கும் சரி விசித்தராவுக்கும் சரி அடுத்தடுத்த வாரத்தில் எலிமினேஷன் காத்துக்கிட்டுருக்கு அப்படிங்கிறது நல்லா புரிய வருது இன்னொரு பக்கத்து பார்த்தோம்னா கானாபாலா எவிக்ட் ஆகிற நேரத்தில் கூட கடைசியில் பார்த்தா பிரே ரூல் பிரேக் பண்ணவங்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கூட உடனே கமல் சார் வந்து அதுக்குண்டான பலன் அவங்களுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து இன்டெரக்டாக சொன்னது என்ன அப்படின்னா இவங்கள வந்து பயங்கரமாக அப்படி அதாவது அவங்களோட பெருமையை தலைக்கு ஏற்றி விட்டுட்டு அடுத்த வாரம் மக்களுக்கு மத்தியில் அவங்க இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அர்ச்சனா விஷயத்தை விசித்தராகவும் வந்து எலிமினேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி மைண்டில் வந்து வரும் வருது ஆனால் இதை பொதுமக்களுடைய கருத்தாக வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ஃபைனலிஸ்ட்டாக வரதுக்கு இவங்க ரெண்டு பேரும் தான் லாய்க்கு ஆனால் பொதுமக்களோட கருத்தை இவங்க கேட்கவா போகிறாங்க இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாஷை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்